நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த வருடம் வரக்கூடிய கார்த்திகை தீப திருநாளுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏற்றக்கூடிய பரணி தீபம் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பரணி தீபமானது நாம் எந்த திசையில் ஏற்றணும், எத்தனை எண்ணிக்கையில் ஏற்றணும், எந்த நாளில் ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றணும் என்பது பற்றின முழுமையான தகவல்களை நீங்கள் இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறீங்க. பரணி தீபம் எப்படி ஏற்றணும் என்பதற்கான செய்முறை விளக்கத்தை நீங்கள் இந்த பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகை தீபம் என்றாலே திருவண்ணாமலையில் மலை உச்சியில் ஏற்றக்கூடிய தீபம் மிகவுமே சிறப்பு வாய்ந்த ஒன்று. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி விடியற் காலையில் இந்த தீபத்தை ஏற்றுவாங்க. ஆனால் நாம் பரணி தீபத்தை நம்முடைய இல்லத்தில் கார்த்திகை தீப திருநாளுக்கு ஒரு நாள் முன்னாடி ஏற்றணுங்க. இந்த பரணி தீபத்தினுடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் நம்முடைய முன்னோர்கள் மற்றும் நாம் நம்மளுடைய காலத்துக்கு பிறகு இருள் சூழ்ந்த உலகத்துக்கு போகாமல் ஒளிமயமான உலகத்தில் இருக்கவும் சிவபெருமானுடைய திருவடிகளை சரணடையவும் நாம் வேண்டிக்கிட்டு தான் இந்த பரணி தீபத்தை ஏற்றுறோம். கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திர தண்ணிக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபமானது தர்ம தேவரான யமதர்மரை குறித்து ஏற்றக்கூடிய தீபமாகும். இது உலக நன்மைக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் நம் முன்னோர்களினுடைய நன்மைக்காகவும் ஏற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தீபம். இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலயமா நம்முடைய முன்ஜென்ம பாவ வினைகள் விலகும் என்பதும் ஒரு ஐதீகம். இந்த தீபத்தை உங்களுடைய இல்லத்தில் நாம் காட்டியிருக்கக்கூடிய முறையில் நீங்கள் ஏற்றுவதன் மூலயமா சகல நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் பரணி தீபம் ஏற்ற உகந்த நாள் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை 25/11/2023 அன்னைக்கு நீங்கள் இந்த பரணி தீபத்தை உங்களுடைய இல்லத்தில் ஏற்றணும். முதல்ல உங்களுடைய வாசற்படிக்கு இது போல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதன் பிறகு வாசற்படியில் தண்ணீர் தொளித்து அரிசி மாவால் கோலம் போட்டுக்கோங்க. அதன் பிறகு வாசற்படியினுடைய இரண்டு பக்கங்களிலும் இரண்டு அகல் விளக்குகளில் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்ற தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. சரியாக 25/11/2023 அன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாசற்படியில் மாலையில் 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை வாசற்படியினுடைய இரண்டு பக்கங்களிலும் ஏற்றி வச்சுடுங்க. இதன் பிறகு உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் எப்படி பரணி தீபம் ஏற்றணும் என்பதற்கான செய்முறை விளக்கத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் காட்டியிருக்கும் முறையில் அரிசி மாவு கோலம் போட்டு தீபங்களை வாசற்படியினுடைய இரண்டு பக்கங்களிலும் இது போல் ஏற்றி வச்சுட்டு புஷ்பங்களை தீபங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதன் பிறகு இப்போ நாம் பரணி தீபம் ஏற்றுறதுக்கு என்னென்ன செய்யணும் என்பதை பார்க்கலாம். 5 மண் அகல் விளக்குகளை வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தாம்புல தட்டு எடுத்துக்கோங்க. தட்டுக்கு இது போல் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதன் பிறகு அரிசி மாவால் கோலம் போடணும். நாம் அப்படியே தட்டில் விளக்குகளை வைக்காமல் நாம் காட்டியிருக்கும் முறையில் நீங்கள் அரிசி மாவு கோலம் போட்டு அதற்கு மேலே அகல் விளக்குகளை வைப்பது சிறப்புங்க. தட்டு மிகவும் சிறிதாக இருக்கிறதுனால ஒரு சின்ன நட்சத்திர கோலம் மட்டும் நாம் இப்போ இதில் போட்டுக்கலாம். பரணி தீபம் ஏற்றுவதற்கு 5 புதிய அகல் மண் விளக்குகளை நல்லா தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் குங்குமம் வைத்த பிறகு இந்த விளக்குகளை எடுத்து நாம் சொல்லும் முறையில் இந்த திசையில் நீங்கள் வைத்து தீபம் ஏற்றணும். பரணி தீபத்தை அன்றைக்கு மாதவிடாய் காலம் வரக்கூடிய பெண்கள் இந்த தீபத்தை ஏற்றலாமானா, உங்களுக்கு பதிலாக உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ, உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ கூட இந்த தீபத்தை ஏற்றலாங்க. 5 தீபங்கள் என்பதனால் மிகவும் எளிமையாக இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட முடியும். உங்களால் முடியலைனாலும் உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களை வைத்து கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இப்போ 5 அகல் விளக்குகளையும் நாம் காட்டியிருக்கும் முறையில் வட்ட வடிவில் நீங்கள் வைத்துக்கணும். எல்லா தீபங்களும் ஒரே திசையை பார்த்த மாதிரி இல்லாமல் பரணி தீபம் ஏற்றும் அன்றைய தினம் மட்டும் இந்த தீபங்களை இது போல் வட்ட வடிவில் வைத்துட்டு அதன் பிறகு நெய் ஊற்றி புதிய திரி போட்டு நீங்கள் தீபங்களை ஏற்றணும். இந்த மாதம் 25/11/2023 அன்னைக்கு நீங்கள் பரணி தீபத்தை உங்களுடைய இல்லத்தில் சரியாக மாலை 6 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ளே ஏற்றுவது சிறந்த பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஒரு தட்டில் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், பூ இதெல்லாம் வச்சு
நெய்வேத்தியமாக விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க. பரணி தீப நாள் அன்னைக்கு விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்யணுமா என்கின்ற சந்தேகம் இருக்கும். அன்றைய தினம் நீங்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. பரணி தீபம் ஏற்றும் நாளன்று நீங்கள் தாராளமாக உணவு எடுத்துக்கலாம். இரவு மட்டும் நீங்கள் ஏதாவது இனிமையான உணவையோ அல்லது உணவு எடுக்காமலோ உணவை தவிர்த்துட்டு மறுநாள் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு முழுவதும் விரதம் இருந்து மாலையில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றிய பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். உங்களால் முடிந்தா 26/11/2023 கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருத்தலத்துக்கு சென்று கிரிவலம் வந்துட்டு திரு அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நமக்கும் நமது முன்னோர்களுக்கும் வாழ்கின்ற போதும் மரணத்திற்கு பிறகும் நற்கதி அருளக்கூடியது தான் இந்த பரணி தீபம். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பரணி நட்சத்திரம் சிறப்புக்குரியது என்றாலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் பாவங்களை போக்கக்கூடியது. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை போக்கி முக்தி அருளக்கூடியது. பரணி தீபம் ஏற்றும்போது சிவபெருமானுக்குரிய ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது சிறப்பு. உங்களால் முடிந்தால் சிவபுராணம் திருப்புகழ் கூட பாராயணம் செய்யலாம். சிவபெருமானுக்கு பூஜைக்கு தேவையான வில்வம் பூ போன்றவற்றை நீங்கள் பறித்து கொடுத்தாலோ அல்லது மாலையாக கட்டி கொடுத்தாலோ விளக்கேற்றி வழிபட்டாலோ அபிஷேகத்திற்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து கொடுத்தீங்கனாலோ சிவனை நினச்சி நீங்கள் விரதமிருந்து வழிபட்ட பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பூஜை அறைக்கு கீழே ஒரு தாம்புல தட்டில் 5 அகல் விளக்குகளை வட்ட வடிவத்தில் வைத்து அந்த தட்டை கிழக்கு புறம் பார்த்த மாதிரி வைத்து ஏற்றப்படும் தீபம் தான் பரணி தீபம். தீராத கஷ்டம், தீராத கடன் பிரச்சனைகள், தீராத நோய்கள்னு எல்லாவற்றையுமே போக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானுடைய முழு அருளையும் ஆசியையும் நீங்கள் பெறணும்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவில் பரணி தீபத்தை பற்றின தகவல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நம்முடைய அடுத்த பதிவுகளில் கார்த்திகை தீப திருநாளன்று எப்படி வழிபாடு செய்யணும் என்பதற்கான முழு விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன். நம்முடைய சேனலில் இதற்கு முன் பதிவுகள்லையும் நான் கார்த்திகை தீபம் மற்றும் பரணி தீபம் பற்றின தகவல்கள் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்க. நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய பதிவை பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.